ஆஃபைனேஷன் நான் உங்க கிங் ஆஃப் ஃபயர். வீடியோ டைட்டில் அண்ட் தமிழில் வச்சு கண்டுபிடிச்சிட்டு நம்ம நேரத்தை பற்றி நீங்கள் பேச போகிறோம். நம்ம வந்து ஒரு டோர்மெண்ட் சேனலை பற்றி பேச போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ விஷயத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டோர்மெண்ட் எல்லாமே நான் சொல்ல போகிறேன் அத்தனை வகையான டோர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி ஃப்ரீ. நான் என் பைசா கூட நீங்கள் செலவு பண்ண வேண்டியதில்லை, டோட்டலி ஃப்ரீ. ரெண்டாவது விஷயம், இது எல்லா வகையான பிளேயர்ஸுக்குமே வந்து உள்ள ஒரு டோர்மெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எல்லா வகையான பிளாட்ஃபார்ம் உள்ளவங்க. உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன், இந்த டோர்மெண்ட் நடத்துகிறத லைவ் பண்ணுவாங்களே, அந்த லைவாக பார்க்குறாங்களே அவங்களுக்கு கூட கிஃப்ட்ஸ் தராங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த அளவுக்கு எல்லாருக்குமே இவங்க வந்து பிரைசஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் தராங்க. ஸோ எல்லாருக்கும் உள்ள டோர்மெண்ட் தான் இது. ஸோ மூணாவது விஷயம், வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள், நிறைய டீட்டெயில்ஸ் நான் கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நேர விஷயத்துக்கு போயிடுவோம். ஸோ இந்த டோர்மெண்ட் நடத்த சேனல் பேர் வந்து பார்த்திங்கன்னா மாஃபியா கேமர் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல் தான் அந்த டோர்மெண்ட் நடத்த போகிறாங்க. ஸோ அந்த சேனலுக்கு மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு அவங்களோட லிங்க் தான் இருக்கும், அண்ட் கமெண்ட்லேயும் ஃபஸ்ட்டு அவங்க லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மறந்துட்டு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இவங்க என்ன மாதிரி டோர்மெண்ட் நடத்துகிறாங்கிறது இப்போ விழா வரைய சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ உதாரணத்துக்கு இவங்க சோலோ டுவெல் ஸ்குவாடு டோர்மெண்ட் நடத்துகிறாங்க எல்லோரும் மாதிரியும். இது மட்டும் இல்லாமல் சாதா கேடியில் உள்ள ரெட்மி இந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணுற நார்மல் பிளேயர்ஸ்க்கும் இவங்க டோர்மெண்ட் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஎஸ் கேடி வச்சுக்கிட்டு காங்கரர் லெவர் ஏசி லெவலில் விளையாடுற பெரிய பெரிய பிளேயர்ஸ்க்குள்ள டோர்மெண்ட் நடத்துகிறாங்க, டிஃபென்ஸ் செட் பண்ணி தனித்தனியாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்களை நடத்துகிற டோர்மெண்ட் இந்த மாதிரி சாதா டோர்மெண்ட் எதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹேக்கர்ஸோ இல்லை இம்யூனிட் பிளேயர்ஸோ இல்லாத மாதிரி ஃபுல்லாக செக் பண்ணி தான் செய்வாங்க. ஏன்னா இவங்கள்ட்ட அந்தளவுக்கு ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஓகே, ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி டோர்மெண்ட்டும் நடத்துகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி ஃப்ரீ அண்ட் ஃப்ரீ. ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் டிஃப்ரெண்டான டோர்மெண்ட் அவங்க நடத்துகிறாங்க. உதாரணத்துக்கு நிறைய டோர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டிஸ் பிளேயர் அலோவ் பண்ண மாட்டாங்க, இவங்க இம்யூனிட்டி பிளேயர்ஸ்க்கு மட்டுமே தனியாக டோர்மெண்ட் நடத்துகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஹேக்கர்ஸ்க்கு வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள தனிப்படுத்தாமல் அவங்களுக்கும் வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கூட ஒரு டோர்மெண்ட் நடத்துகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஹேக்கர்ஸ் மட்டும் வச்சு மட்டுமே. ஸோ யோசிச்சு பாருங்கள், பறந்து பறந்து அவங்க சுட்டுக்கிருப்பான். ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூடியூபர்ஸ் டோர்மெண்ட் நடத்துவாங்க. அதாவது எல்லா சின்ன சின்ன யூடியூபர்ஸும் கேதர் பண்ணி அவங்களுக்கு ஒரு டோர்மெண்ட் நடத்தி அதில் வின் பண்ணுறவங்களுக்கு நல்ல மிகப்பெரிய லெவல் ஷார்ட் அவுட் அண்ட் சப்ஸ்கிரைபர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டோர்மெண்ட் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிளான் டோர்மெண்ட், கிளான் நல்ல நல்ல கிளான் வந்து சூஸ் பண்ணி அவங்களுக்குள்ள டோர்மெண்ட் வச்சு அதில் வின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து கிவ் அவே அந்த மாதிரிலாம் கொடுக்குற மாதிரி பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பல வகையில் அவங்க டோர்மெண்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் பார்க்குறவங்க இருக்காங்க, அது வந்து டோர்மெண்ட்டை லைவ் பண்ணுறாங்க கரெக்டாக. ஸோ அந்த லைவில் பார்க்குறவங்களுக்கு வந்து சில கொஸ்டின் கேட்பாங்க. உதாரணத்துக்கு ரஜாக்கில் இந்த இடத்துல எவ்வளோ வீடு இருக்குன்னு கேட்பாங்க, அதை கரெக்டாக பதில் சொல்கிறவங்களோ இல்லை ஒரு கன் சவுண்டை கொடுத்து இது என்ன கன்று பப்ஜியில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கொடுக்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ பல வகையில் கிஃப்ட் அண்ட் ப்ரைஸஸ் இவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இவங்க நடத்துகிற டோர்மெண்ட்டில். ஸோ மறந்துடாமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இவங்க என்னென்ன மாதிரி கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராயல் பாஸ் கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஓகே, ராயல் பாஸ் தேக்கிற டீமுக்கு ராயல் பாஸ் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேம் ப்ளஸ் கொடுக்குறாங்க, வெறும் பிரேம் கொடுக்குறாங்க, நல்ல நல்ல பப்ஜியில் உள்ள அவுட்ஃபிட் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் தேக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் அட்வான்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டோர்மெண்ட் நடத்துவாங்க. சில வாட்டி தீபாவளி கிறிஸ்மஸ் அந்த மாதிரி ஸ்பெஷல் டோர்மெண்ட் நடத்துவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கிஃப்ட் கொடுப்பாங்க, இல்லை பெரிய பெரிய டோர்மெண்ட் நடந்தால் பெரிய பெரிய இது கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிஎக்ஸ் கிராஃபிக் டூல் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஃபோ பிசி பிளேயர்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூட்டி, அதாவது பார்த்திங்கன்னா டியூ பைக் அந்த மாதிரி பைக்கு, அதுக்கப்புறம் இன்னும் வந்து அந்த மாதிரி பல வகையான கிஃப்ட்ஸ் வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்க்ளூடிங் யூசி, டேரெக்டாக யூசியாவோ இல்லை வந்து காசாவோ வந்து டேரெக்டாகவே கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்தளவுக்கு எல்லா வகையான வெரைட்டியான ப்ரைஸஸும் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ மெயின் விஷயத்துக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களோட ஃபஸ்ட்டு டோர்மெண்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டுவல் டோர்மெண்ட், ஸ்பெஷல் டோர்மெண்ட். ஓகே, ஸோ இவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து இங்கே டீட்டெயில்ஸ் காட்டுறேன். இவங்க வந்து வரப்போகிற அடுத்த டோர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி தராங்க வரப்போகிற டுவல் வின் பண்ணுற மொதல் டீமுக்கு. ரெண்டாவது டீம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் ப்ளஸ் தராங்க, ஏன்னா 900 யூசி கிடைக்கிறதுனால. அதுக்கு அதோடு சேர்த்து பாகுபலியோட ஹெல்மெட்டும் அதோட சேர்த்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அதுக்கு அடுத்து தேய்க்கிற மூணாவது டுவல் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெறும் ப்ரைம் ப்ளஸ், அதுக்கப்புறம் உள்ளவங்களுக்கு வெறும் ப்ரைம், அதுக்கப்புறம் உள்ளதுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கில் பிளேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அவுட்ஃபிட் தராங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாமல் இது எப்போ நடக்க போகுது இந்த டோர்மெண்ட் தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டோர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இவங்களோட டிஸ்கார்டு, இவங்க வந்து டோர்மெண்ட் மெயினாக நடத்துறது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கார்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. கூடி சீக்கிரத்தில் வேணா வாட்ஸ்அப்பை மாற்றுவாங்க, இதுதான் இப்போதைக்கு ஆஃபீஷியலாக டிஸ்கார்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. இல்லை மேபி வந்து ஒரு ஆப்பே கூட அவங்க கொண்டு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூச்சரில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிஸ்கார்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் அவங்க டிஸ்கார்டு, இதோட லிங்க் வந்து இந்த டிஸ்கார்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவது இடத்துலையும் கமெண்டில் ரெண்டாவது இடத்துலையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ மறந்துடாமல் அவங்களோட டிஸ்கார்டில் போய் சேர்ந்துக்குங்க. ஓகே, ஸோ ஃபியூச்சரில் இங்கே வேறு வேறு பிளாட்ஃபார்மில் வந்து இவங்க வந்து அவங்களோட டோர்மெண்ட் நடத்த வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே,
ஸோ இவங்க வந்து எப்படி இதை பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். இன்றைக்கி வெனஸ்டே, ஓகே வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 PM அப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்பி அவங்க டிஸ்கால ஒரு இடம் ஓப்பன் ஆகும், அது தான் இந்த இடம். ஓகே ஸோ இப்போ மார்க் பண்ணுற காட்டுறேன் அந்த இடம். ஸோ அங்கே போயிட்டு உங்களுடைய உங்கள் ஃப்ரெண்டோடைய டேட்டாவோட ஸ்க்ரீன்ஷாட் இருக்குல்ல, இந்த நான் காட்டுறேன் இந்த என்னோட இது இருக்குது, இந்த இது வந்து போஸ்ட் பண்ணிடணும். ஸோ போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வச்சுங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து இதை வந்து அப்ரூவ் பண்ணிடுறாங்க. அப்ரூவ் பண்ண பிறகு இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1000 பேர் அப்ரூவ் பண்ணுறாங்க. அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1000 பேர்னா 500 டீம்ஸ். ஓகே ஸோ அந்த 500 டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 100 டீமுக்கும் ஒரு ரூம் மேட்ச், அதாவது 100 பேர் சேர்த்து ஒரு ரூம் மேட்ச் நடத்துவாங்க. அதில் வின் பண்ணுறவங்களை வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல்ஸுக்கு கொண்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஸோ ஃபைனலில் மொத்தம் வந்து 50 டீம் ஒரே ரூம் மேட்சில் 100 பேரோடு நடக்கும். அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு தான் அந்த ப்ரைஸ்லாம் கொடுக்குறாங்க. ஏன் வந்து குவாலிஃபிகேஷன் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரவுண்டும், அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனல் ரவுண்ட்னு சொல்லிட்டு 2 ஆட்டம் ஆட வேண்டியது இருக்கும். எதனால்னா இந்த குவாலிஃபையர் ரவுண்டில் கண்டுபிடிச்சிருவாங்க யார் யார் ஹேக்கர்ஸ் அப்படின்ட்டு, யார் யாரெல்லாம் இம்மோட்டிவ் பிளேயர்ஸ். ஸோ அதை கண்டுபிடிக்கிறது 2 ரவுண்ட் நடத்துறாங்க, வேறு எந்த காரணமும் இல்லை. ஸோ ஃபைனல் ரவுண்ட் நடக்கும் போது தான் உங்களுக்கு ப்ரைஸ் நடக்கும். இது எல்லா வாட்டியும் இப்படியே கிடையாது, ஸ்பெஷல் டோர்னமெண்ட் மட்டும்தான். இவங்களோட நெக்ஸ்ட்டு இதே ஸ்பெஷல் டோர்னமெண்ட் தான். ஸோ ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண மாதிரி வின்னருக்கு இந்த கிஃப்ட்லாம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே எல்லாமே இங்கே டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இவங்களோட சேனல் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஸோ இந்த டோர்னமெண்ட் எப்போ நடக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷன் ரவுண்டு நடக்கும்ல, அந்த 1000 பேருக்கு நடக்கும். ஓகே அதுக்கு அடுத்தது சண்டே ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக எல்லாருக்குமே வந்து எல்லா மேட்சும் கரெக்டாக நடந்து முடிஞ்சிடும். 26ஆம் தேதி. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான டீட்டெயில். ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா சர்வீஸையும் சொல்லிடுறேன். ஸோ என்னை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணதும் இந்த சேனல் ஓனர் தான். இந்த சேனல் ஓனர் பேர் வந்து மாஃபியா கலந்தர் ப்ரோ. ஸோ இவர் தான் வந்து இந்த சேனலோட ஓனர், என்னோடய ஃப்ரெண்டு. இவர் என்கிட்ட ஃப்ரெண்டாக இருந்து கிட்டத்தட்ட 1.5 மந்த் நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாப்பில் பப்ஜியில். ஸோ இவங்க வச்சுருக்க கன்னு அந்த பேக்ரவுண்டில் வந்து அவங்கள்ட்ட ஒரு கார் ஸ்கின் இந்த மாதிரி பல வகையில் செலவு பண்ணியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சே. ஓகே ஸோ அவங்க தான் இந்த சேனல் நடத்துகிறாங்க. எனக்கு கூட இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. என்னோட அப்கமிங் ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் மிகப்பெரிய லெவலில் கிரியேட் ஓப்பனிங் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு எனக்கு வந்து ஸ்பான்சர் இவங்க தான் பண்ணுறாங்க மெயினாக. ஸோ மறந்துடாமல் ப்ரோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பல பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணால் தான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா ப்ரோ வந்து எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க, அந்த ஒரு ரீசன் தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஸோ மறந்துடாமல் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் கலந்துங்க. கன்ஃபார்ம் சொல்கிறேன் எல்லாரும் நிறைய இப்போ விட்டாலும் ஒவ்வொரு மேட்ச் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பல வகையில் மேட்ச் நடத்துகிறாங்க. அண்ட் ஆல்சோ இவங்க வீக்லி மேட்ச் நடத்துகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பெஷல் டோர்னமெண்ட் முடிஞ்ச பிறகு வீக்லி மேட்ச் நடத்துவாங்க. ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் அந்த அத்தனை மேட்ச்லையும் இருப்பேன், அவங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு லைவில் நானும் பேசுவேன். ஸோ உங்களும் அங்கே மீட் பண்ணுறேன். நான் உங்கள் கிங் ஆஃப் ஃபயர். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பை. Hit me 1 time, hit me 2 time, hit me 3 time, leg up, hit for me, 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 1 time, 2 time.